வாங்க, மலேசிய அம்மாவின் சமையல் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து வித்தியாசமாக சமைக்க போகிறேன். எல்லோரும் செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிரீங்கறி, சிக்கன் கிரீங்கறி வைக்க போகிறேன். சில இடத்துல வைக்க மாட்டாங்க, சில ரொம்ப பேர் கடையில் சாப்பிட்ருப்பாங்க. இன்றைக்கி நான் வைக்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே சாமான்லாம் நான் முதல்ல இது பண்ணியிருக்கேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல இப்போ வந்து எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் கூட ஊற்றிக்கிறணும். ஏன்னா அரைச்சி வச்சுருக்கதெல்லாம் வதக்கும் போது அது பச்சை வாசமாக அடிக்கும். இப்போ நீங்கள் வந்து தனியாக ரொம்ப லேட்டாக சீக்கிரம் சமைக்கணும், இது வந்து ரொம்ப லேட் ஆகும். நீங்கள் வந்து சனி ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் தான் இந்த சமையல்லாம் அழகாக எல்லாம் சேர்த்து அரைக்க முடியும். அப்படி இல்லை, நம்ம காலையில் சீக்கிரம் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சாமான்லாம் நீங்கள் சேர்த்து முத நாளே அரைச்சி அதை வதக்கி விட்டு நீங்கள் வச்சுருந்துருக்கலாம். வச்சுட்டு மைக்கானால் கோழியை பரட்டுற மாதிரி வதக்கி நாம் செய்கிற மாதிரி பார்த்துட்டு அந்த பேஸ்ட்டை போட்டு கொதிக்க விட்டு பாலை ஊற்றி இறக்கி வச்சிங்கன்னா கிரீங்கறி ரெடி. இப்போ பார்க்கலாம் பாங்க. இப்போ ஒரு இலை, பட்டை ஒன்று, பூ ஒன்று, கிராம்பு நாலு, ஏலக்காய் மூணு, இப்போ இது ரேசா பொழிஞ்ச உடனே காஞ்ச உடனே வெங்காயம், முத கொஞ்சம் வெங்காயம் வந்து அதோடு சேர்த்து அரைச்சிருக்கோம். இந்த கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிறணும். இதில் பச்சை மிளகா, பழுத்த மிளகா ரெண்டு, இதில் அரைச்சி வச்ச விழுது இஞ்சி விழுது ரெண்டு ஸ்பூனும், கறிக்கு தக்கன. இப்போ நான் வந்து ஒரு கிலோ கறி வாங்கி அது எலும்பெல்லாம் நீக்கி ரொம்ப எலும்பெல்லாம் நீக்கி கொஞ்சம் சதையோடு வச்சுருக்கேன். அதுக்கு தக்கன இஞ்சி பூண்டு, இஞ்சி வந்து ரொம்ப போட்டால் கோழிக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இஞ்சி ரொம்ப போடாதீங்க. ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இல்லை பூண்டு கொஞ்சம் அரைச்சி போடலாம். ஆனால் இஞ்சி ரொம்ப சேர்த்திங்கன்னா அது வந்து மெய்மையாக ஒரு மாதிரி அது மாதிரி போயிடும். இந்த சதையெல்லாம் அப்படி இருக்கிற ரொம்ப பெருசாக உள்ளதுக்கு வந்து லேசாக இஞ்சி போடுங்க. பெரிய பெரிய சப்பையாக போடுறவங்களுக்கு தான் இஞ்சி கூட போடணும். இப்போ தக்காளி பழம், புளிப்பு ரொம்ப வேணாங்கிறவங்க குறைச்சி போட்டுக்கலாம். இது நம்ம வச்சுருக்க கத்திரிக்காய் கோழிக்கு இது சரியாக வரும். ரொம்ப வதங்கணுங்கிற தேவையில்லை, கொஞ்சம் அரை வேக்காடாக இருக்கும்போது நீங்கள் வந்து கோழியை போட்டுக்கணும். இந்த தக்காளி பச்சை வாசம் மட்டும் போனால் போதும். கோழியை வந்து சின்ன சிறு சிறு துண்டுங்களாக வெட்டிக்கோங்க. கிரீங்கறிக்கு வந்து சிறு சிறு துண்டுகளாக போட்டு வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசு போட்டிங்கன்னா அது வந்து அந்த இதெல்லாம் கொதிக்கும்போது சாராது அவ்வளவா. இது வந்து கொஞ்சம் வெந்த உடனே உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இப்போ வந்து உப்பு வந்து ஒரு கரண்டி, ஒன்றரை கரண்டி இதுக்கு போட்டு அந்த அரை வேக்காடோடு வேகும்போது தான் அந்த தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டிருக்கதோ அந்த சாறு வந்து உப்போடு சேர்ந்து கோழியில் சாந்துடும். பாருங்கள், கோழி அரை வேக்காடாக வந்துருச்சு. இப்போ வந்து எதுக்காக கிரீங்கறியில் கத்திரிக்காய் போடுறோம்னா, கிரீங் கத்திரிக்காய் போடணும். இப்போ இதுக்கு கோழியிலே எல்லா வகையும் செய்யலாம், எவ்வளவோ வகைகள் இருக்குது. இப்போ நான் அம்மா செய்கிறது வந்து கிரீங்கறி கத்திரிக்காய் போட்டு செய்கிறேன். பாருங்கள், கீரை புளிச்சக்கீரை போடலாம், மிளகு வரட்டு வறுவல், காட்டு வறுவல், என்னென்னமோ அது ஐட்டங்கள் செய்யலாம். இப்போ வந்து
கத்திரிக்காய் போட்டுருங்க. ஆனால் இது இந்த இதோட கொஞ்சம் நேரம் வேகணும், அப்படியே கத்திரிக்காயோட வேகணும். அதில் போட்டிருக்க உப்பு அந்த கத்திரிக்காயில் சாந்திரும். அதோட வெந்து வேகும்போது கொஞ்சம் அரை வேக்காடை வெந்துடும்போது இந்த அரைச்சி வச்சுருக்க விழுது அதில் போட்டு கொஞ்ச நேரம் வேக விடணும். அதுக்கப்புறம்தான் இறக்கும்போது கொஞ்சம் அதுக்கப்புறம்தான் அந்த கிரீங்கிற அந்த கருவேப்பிலை புதினா அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கிறதெல்லாம் அப்புறம் கொட்டணும். அது கொஞ்சம் பச்சை வாசம் போய் வெந்ததுக்கப்புறம் தான் தேங்காய் பால் போடணும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ வந்து கத்திரிக்காயும் கோழியும் அரை வேக்காடு ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த அரைச்சி வச்ச விழுதை வந்து அதில் கொட்டுறோம். இது வந்து அப்படியே பச்சையாக போடுறது விருப்பம் இல்லாதவங்க லேசாக எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் வதக்கிட்டு அரைச்சி வச்சுக்கலாம். அது நேரம் ஆகும். அது இப்போ இது இது லேசாக கொதி வர போகையில் அம்மா அந்த பச்சை விழுதையும் போட்டுடணும். போட்டு கொதித்த உடனே தான் தேங்காய் பாலை ஊற்றி இறக்கிடணும். இப்போ இது ரெண்டும் போட்டோம்னா 10 நிமிஷமாவது அது வந்து நல்லா அந்த வேகணும், அந்த பச்சை வாசம் போகிற அளவு கொதிக்கணும். மூடி வச்சிடணும். நம்ம மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து தேங்காய் பால் போட்டுக்கலாம். இப்போ இந்த பச்சை உள்ளதும் போடுறோம். பாருங்கள் க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள் கோழி இதெல்லாம். இப்போ இது மேலாக லெமன் இதில் ஒன்று போட்டுருவோம். இது வந்து வேகிறதுக்கு இப்போ இந்த கோழி இது வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் வேகணும். சில பேர் என்ன செய்யலாம், சில சமயம் என்ன செய்யலாம், நீங்கள் வந்து கோழி கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிக்கிட்டு தேங்காய் பால் இல்லை வெறும் தண்ணி கொஞ்சம் தேங்காய் பாலில் கொஞ்சோன்னு ஒரு கரண்டி அந்த தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டு உப்பு போட்டு நான் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறணும். அதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச விழுது பூரா நீங்கள் வேறு சட்டி வச்சு எண்ணெயில் வதக்கி கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும். அது பேஸ்ட்டு மாதிரி வச்சிடணும். அப்போ அது நல்லா கொதித்து கத்திரிக்காய் அதெல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த தேங்காய் அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கொதிக்க கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோட தேங்காய் பழம் போட்டு இறக்கிடலாம். அது 10-15 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறவங்க அமைதியாக அப்படி செஞ்சு சாப்பிடலாம். இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி பேஸ்ட்டு செஞ்சு வச்சுக்கோங்க. கிளாஸில் நல்லா எண்ணெயில் வதக்கி அப்படியே அள்ளி வச்சுக்கிட்டிங்கன்னா வேணுங்கிறப்போ பிள்ளைங்களுக்கு விருப்பமாக எடுத்து போட்டு சமைச்சு கொடுக்கலாம். அது பச்சை வாசம் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். 10 நிமிஷமாவது வேகணும் நல்லா அந்த பேஸ்ட்டெல்லாம். இது வந்து ஒரு 10 நிமிஷமாவது நல்லா வேகட்டும், மூடி வச்சுருவோம், அப்புறம் வந்து எடுத்துக்க பார்க்கலாம். ஓகே, இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. இந்த பச்சை வாசம்லாம் போயிடுச்சு பாருங்கள். இந்த நேரத்துக்கு இருக்குது எல்லாம் அளவாக வெந்திருக்குது பாருங்கள். வாசமும் நல்லா கமகமான இருக்குது. இப்போ தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். தேங்காய் பால் கொஞ்சம் உண்டனாக ஊற்றிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் குழம்புக்கு தக்கன உங்களுக்கு கெட்டியாக குழம்பு வேணும் அப்படிங்கிறவ இந்த பதத்தில் வச்சுக்கோங்க. தேங்காய் பால் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இல்லை தண்ணியை வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. ஆனால் இது வந்து சோத்துக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த அம்மாவுடைய பக்குவம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ரொம்ப பேர் செஞ்சு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டதில் எல்லாம் இந்த தாய் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறவங்க சாப்பிடுவாங்க. நம்ம வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்ப பிடிக்கும், சாப்பிடுவாங்க பாருங்கள். இப்போ வந்து இந்த பாருங்கள் க்ரீன் சிக்கன் கறி. ரொம்ப வேலை இல்லை, கொஞ்ச நேரம் வேலை தான். ஆனால் பொருட்கள் சேர்த்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டு பேஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து பாருங்கள் நான் அரைச்சி எல்லாம் சேர்த்து செஞ்சேன். க்ரீன் கறி ரெடி, சாப்பிட்டு பாருங்கள்.